வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ முட்டைகோஸ் வச்சு கூட்டு தாங்க செய்ய போறோம். இது சீக்கிரமா செய்திடலாம். இது நீங்க சூடான சாதத்து கூட சேர்த்து சாப்பிடலாம். இது வந்து சப்பாத்திக்கும் கூட சைட் டிஷா வச்சுக்கலாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சிருக்கேன். என்னென்னு பார்க்கலாம். 1/2 கிலோ முட்டைகோஸ் பொடியா நறுக்கி சுத்தமா கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க. கடலைப்பருப்பு 50 கிராம் கொஞ்சம் கூடுதலா எடுத்து வச்சிருக்கேங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் ஊற வச்சிருக்கேன். அதே மாதிரி 3 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. இது ஊற வைக்கல, சும்மா கழுவிதான் வச்சிருக்கேன். இப்ப முதல்ல நறுக்கி வச்சிருக்கிற முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். இப்ப குக்கர்ல தாங்க செய்ய போறோம். இப்ப 1/2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு சீக்கிரமா வெந்துருங்க, அதனால ஊற வைக்கல. இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கிருக்கு, இதை சேர்த்துக்கலாம். விருப்பப்படுறவங்க சின்ன வெங்காயம் ஒரு 10 எண்ணெய் நறுக்கியும் கூட சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்ப கூட்டுக்கு எல்லாமே கலந்து வச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/4 பதத்துக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க. மூழ்கிற அளவுக்கு வேண்டாம், அதுலயும் கொஞ்சம் கம்மியா தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். முன்னூறு டு 400 ml தண்ணி சேர்த்திருக்கேன். பாருங்க, முட்டைகோஸ் வேக வைக்கிறதுக்கு நான் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றலைங்க, 1/4 வாசிக்கு கொஞ்சம் குறைவாக தான் ஊற்றியிருக்கேன். இப்போ குக்கரில் மூடி போட்டு ஒரு 3 to 4 விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்குங்க. கூட்டுக்கு அரைக்க 1/2 கப் தேங்காய் எடுத்துருக்குங்க, சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் நல்லா அரைச்செடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் விழுது அரைச்செடுத்தாச்சுங்க. இப்போ குக்கரில் விசிலெலாம் வந்து ஏரெல்லாம் போயிடுச்சுங்க, ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம். நான் 4 விசில் வச்சு இறக்கி வச்சுட்டேங்க. இப்ப நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். இப்ப தேங்காய் அரைச்ச விழுது சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. கூட்டிலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலைங்க. பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டா சரியா இருக்கும். கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேங்க, அதுலேயே தண்ணி இருக்கிறனால. இது ஒரு 3 to 4 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தலைங்க, சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தேங்காய் அரைச்சி விட்டு விழுது 3 நிமிஷம் பக்கம் நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க. 3 to 4 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இப்போ மல்லித்தலையை சேர்த்து இறக்கி வச்சுக்கலாம், நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தாளிதம் சேர்த்துக்கலாம். தாளிதத்துக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் விருப்பப்படாதவங்க ஆயில் கடலைன்னு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்து, இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை, கூட்டில் தாளிதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்ப சூப்பரா சுவையான முட்டைகோஸ் கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு சேர்ந்த கூட்டு செய்துட்டேங்க. இது சீக்கிரமா செய்திடலாம். இது நீங்க சூடான சாதத்து கூட சேர்த்து சாப்பிடலாம். இது வந்து சப்பாத்திக்கும் கூட சைட் டிஷா வச்சுக்கலாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதே முறையில செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.